கமாசை பற்றி தவறான செய்திகளை பரப்போனும் என்று இஸ்ரேல் மற்றும் மேற்குலக நாடுகள் படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். தாய்லாந்தோடு நிகழ்ச்சியேற்றிட்ட ஸ்கை நியூஸோட செய்தியாளர், கமாஸ் இப்படி இஸ்ரேலை சேர்ந்த மக்களை பணி கைதிகளாக பிடித்து கொண்டு போனது நியாயமானதென்று நீங்கள் நினைக்கிறீங்களா என்று கேட்டிருக்கார். தாய்லாந்தை சேர்ந்த நபர்களையும் கமாஸ் பணிய கைதிகளாக பிடித்து கொண்டு போனார்கள். இதனால் தாய்லாந்தோட நியூஸியேட்டர் கமாஸை பற்றி தவறான செய்திகளை சொல்வர், தவறான கருத்துக்களை சொல்வர் என்று சொல்லித்தான் இந்த செய்தியாளர் இந்த கேள்வியை தாய்லாந்தோட அவர்களுடைய குடும்பத்தால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியல. அந்த குடும்பத்தினுடைய அழுக்கையாக இருக்கட்டும், அந்த குடும்பத்தினுடைய கஷ்டமாக இருக்கட்டும், அதனை இந்த உலகமானது கண்டுகொள்ளல. இதனால் தான் கமாஸ் எப்படி இஸ்ரேல் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு எதிராகவும் மேற்குக்கரையில் இருக்கின்ற மக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்களோ அதே மாதிரியான ஒரு நடவடிக்கையில் கமாஸ் ஆனது இஸ்ரேலுக்கு எதிராக ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போது இஸ்ரேலானது பாலஸ்தீன மக்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பற்றி இந்த உலகமானது கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்திருக்கென்று தாய்லாந்தோட நியோசியேட்டர் சொல்லியிருக்கார். இவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கு. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பிக்க முன்னமே இஸ்ரேலோட இராணுவம் காசா பகுதி மற்றும் மேற்குக்கரைக்க போய் அங்கே நாங்கள் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுறோம் என்று சொல்லி அங்கே இருக்கிற நிறைய மக்களை கைதிகளாக பிடித்து கொண்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்து துப்பாக்கியால் சுட்டு நிறைய மக்களை கொலை பண்ணிட்டு தான் வருவார்கள். ஒரு நாளைக்கு 2 மேற்பட்ட நபர்கள் கொல்லப்படுவார்கள். இப்படி தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருந்தது. இதற்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள் என்றால், அந்த அப்படி சுடப்பட்ட நபர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கல்லெறிந்திருப்பார்கள் அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான கெட்ட வார்த்தைகளால் பேசியிருப்பார்கள். இதனால தான் நாங்கள் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூட்டை நடத்தினோம் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்வார்கள். இப்படி இஸ்ரேல் சொல்ற காரணத்தை நீங்களே கொஞ்சம் பாருங்கள். கல்லால் எரிந்தார்கள், கெட்ட வார்த்தைகளை பேசினார்கள், இதற்காண்டி துப்பாக்கியால் அவர்களுக்கு எதிராக சூட் பண்ணினார்களாம். இது எந்த வகையில் நியாயம் என்று நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு கொடூரமான கொடூரத்தை தான் இஸ்ரேல் காசா பகுதி மற்றும் மேற்குக்கரையில் இருக்கின்ற மக்களுக்கு எதிராக செய்து கொண்டு இருந்தார்கள். அப்படி இந்த போரானது ஆரம்பிக்க முன்னமே இஸ்ரேலானது இப்படி செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த போர் நடக்கும்போது எப்படி கொடூரத்தை இஸ்ரேல் செய்து கொண்டு இருப்பார்கள் என்பதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே நேரத்தில் இந்த போரானது ஆரம்பித்த பிறகும் மேற்குக்கரைக்கு இஸ்ரேலானது போய் நிறைய பாலஸ்தீன மக்களை பணிய கைதலாக பிடித்து கொண்டு போகிறார்கள். இந்த போர் நிறுத்தமானது ஆரம்பித்த பிறகும், அதாவது கமாஸானது தங்கள்கிட்ட இருக்கிற பணிய கைதிகளை விடுதலை செய்ய இஸ்ரேலும் தங்கள்கிட்ட இருக்கிற பணிய கைதிகளை விடுதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இந்த போர் நிறுத்தமானது ஆரம்பித்த பிறகும் இஸ்ரேல் இப்படி விடுதலை செய்கின்ற பணிய கைதிகளை ஈடு செய்வதற்காண்டி மேற்குக்கரைக்கு போய் நிறைய பாலஸ்தீன மக்களை கைது பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த போர் நிறுத்தமானது ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரையுமே 200 மேற்பட்ட பாலஸ்தீன மக்களை இஸ்ரேலானது வலுக்கட்டாயமாக பணிய கைதிகளாக பிடித்து கொண்டு போயிருக்கிறார்கள் என்று செய்தியானது வெளியே வந்திருக்கு. ஆகவே இஸ்ரேல் ஒரு பக்கம் பணிய கைதிகளை விடுதலை செய்து கொண்டு, அதாவது பாலஸ்தீன மக்களை விடுதலை செய்து கொண்டு, மறுபக்கம் அதனை ஈடு செய்வதற்காண்டி தொடர்ந்து மேற்குக்கரைக்கு போய் பணிய கைதிகளை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, இஸ்ரேலும் மேற்குலக நாடுகளும் கமாஸை பற்றி தவறான செய்திகளை பரப்ப நினைப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்துமே என்றால், கமாஸ் பணிய கைதிகளை விடுதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி விடுதலை செய்யப்படுற பணிய கைதிகள் கமாஸோட நல்ல மாதிரி பேசுறதும் சிரிச்சு பேசுறதும் கேன்செக் பண்ணிட்டு ரெட் கிராஸ் அமைப்பினுடைய வாகனத்தில் ஏறி போறதும் கமாஸை பற்றிய உலக நாடுகளோட எண்ணத்தை மாற்றி இருக்கு. அதாவது கமாஸ் மேல ஒரு நல்ல எண்ணத்தை தான் உலக நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. அதே நேரத்தில் இஸ்ரேல் பணிய கைதிகளை விடுதலை செய்யும் போது, பாலஸ்தீன மக்களை விடுதலை செய்யும் போது அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை தான் இஸ்ரேலுக்கு வாங்கி கொடுத்திருக்கு. இதனால தான் இஸ்ரேலும் மேற்குலக நாடுகளும் கமாஸை பற்றி கெட்ட செய்திகளை பரப்பணும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதில் இஸ்ரேல் மற்றும் மேற்குலக நாடுகளோட முயற்சிகள் அனைத்துமே படு தோல்வி அடைந்து கொண்டிருக்கு என்பதுதான் உண்மையாக இருக்கு. ஏற்கனவே இஸ்ரேல் காசா பகுதிக்கு, அதாவது காசா பகுதியில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கீழே கமாஸோட சுரங்கப்பாதையில் இருக்கென்று சொன்னார்கள். அதுக்கான முழுமையான ஆதாரத்தை இஸ்ரேலான முன்வைக்க முடியலை. ஆனால் சில ஆயுதங்களை கண்டுபிடித்திருக்கிறோம் என்று இஸ்ரேல் சொன்னாலும் அதுக்கான முழுமையான ஆதாரங்களை முன்வைக்க முடியலை. அதே நேரத்தில் கமாஸின தீவிரவாதிகள் என்று இஸ்ரேல் சொல்கிறார்களோ அவர்களில் ஒருவரை கூட அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து இஸ்ரேலானது கைது பண்ணல. ஒருவரை கூட இஸ்ரேலானது சரி துப்பாக்கிச்சூட்டு நடத்தி அவர்களை கொலை பண்ணிட்டோம் என்று ஒரு தடவை கூட இஸ்ரேலானது சொல்லலை. இதனால் இஸ்ரேல் சொல்லுகின்ற கருத்துக்கள் அனைத்துமே, அதாவது கமாஸுக்கு எதிராக
எதிராக இஸ்ரேல் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் அனைத்துமே ரொம்பவே குறைவானதாகத்தான் இருக்குது. இதனால் உலக மக்கள் இஸ்ரேல் சொல்வதையும் மேற்குலக நாடுகள் சொல்வதையும், கமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் மேற்குலக நாடுகள் சொல்வதை நம்ப மறுக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேல் மற்றும் மேற்குலக நாடுகளோட முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில் தான் முடிவடைந்து கொண்டிருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம். ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் மீண்டும் காசா பகுதி மீது தரவழியான படையெடுப்பை செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் இஸ்ரேல் மீதான இராணுவ நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று கவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் தரவழியாகவோ அல்லது கடல் வழியாகவோ இஸ்ரேலோட இலக்கின் மீது செய்கின்ற தாக்குதலை விரிவுபடுத்தவும் நாங்கள் தயங்க மாட்டோம். செங்கடல் வழியாக போகின்ற இஸ்ரேலோட கப்பல்களை நாங்கள் தொடர்ந்து கைப்பற்றுவோம் என்றும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கவுதி கிளர்ச்சியாளர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கென்றால், இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை நிறுத்தணும், அப்படி அவர்கள் அதனை நிறுத்தினால் இஸ்ரேலுக்கு எதிராக செய்கின்ற தாக்குதலாக இருக்கட்டும், இஸ்ரேலோட கப்பல்களை கைப்பற்றுவதாக இருக்கட்டும், அதனைத்தையுமே நாங்களே நிறுத்துகிறோம் என்பதுதான் கவுதி கிளர்ச்சியாளர்களோட நிலைப்பாடாக இருக்கு. ஏனென்றால் அந்த அளவுக்கு இஸ்ரேல் காசா பகுதியில் ஆக்கிரமிப்பை செய்கிறோம் என்று சொல்லி காசா பகுதியில் நிறைய கொடூரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது காசா பகுதியில் இருக்கின்ற ஹமாஸை அழிக்கிறோம் என்று சொல்லி காசா பகுதியில் நிறைய கொடூரங்களை இஸ்ரேலானது செய்து கொண்டிருக்கிறார்கள். காசா பகுதி மீது கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு அங்கே இருக்கின்ற அப்பாவி பொதுமக்களை கொலை பண்றதாக இருக்கட்டும், கமாஸ் மீது ஹாஸ்பிட்டலில் கமாஸ் ஆனது இருக்கிறார்கள் என்று சொல்லி ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதலை நடத்துறதாக இருக்கட்டும், மக்கள் குடியிருப்புகள், மசூதிகள், அகதிகள் முகாம் மீது தாக்குதலை நடத்திட்டு அதுக்கு கீழே கமாசினுடைய சுரங்கப்பாதையில் இருக்கு, அதனால தான் நாங்கள் அங்கே தாக்குதலை நடத்தினோம் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்வார்கள். இப்படி நிறைய கொடூரங்களை கமாஸை அழிக்கிறோம் என்ற பெயரில் நிறைய கொடூரங்களை காசா பகுதியில் இஸ்ரேலானது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இதனை நிறுத்தணும் என்றதுக்காண்டித்தான் கவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான இப்படி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேல் காசா பகுதிக்கு எந்த விதமான தாக்குதலை செய்யாட்டி கவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள். அதனை மீறி இஸ்ரேல் காசா பகுதி மீது தங்களுடைய ஆக்கிரமிப்பு வேலைகளில் ஈடுபட்டார்கள் என்றால் கவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்பதுதான் கவுதி கிளர்ச்சியாளர்களோட முடிவாக இருக்கு. கமாஸ் அக்டோபர் 7 இஸ்ரேலுக்கு நுழைந்து நிறைய மக்களை பணிய கைதிகளாக பிடித்து கொண்டு போனார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கணும் என்ற பெயரில் இஸ்ரேல் காசா பகுதிக்கு கொடூரமான தாக்குதலை செய்திருந்தார்கள். இந்த தாக்குதலால் கமாஸ் பிடித்து கொண்டு போன பணிய கைதிகளில் ஒரு சில கொல்லப்பட்டிருந்தார்கள் என்பதை ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் பார்த்திருந்தோம். இப்படி கொல்லப்பட்ட பணி கைதிகளில் ஒரு பெண்ணும் 2 உள்ளடக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மூவரோட உடல்களையும் இஸ்ரேலிட்ட ஒப்படைக்க கமாசானது முன்வந்த போதிலும் இஸ்ரேலானது அதனை பெற்றுக்கொள்ளாமல் சூழ்ச்சி செய்து பேரம் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல. இதில் இஸ்ரேலோட தாக்குதலால் கமாசின போராளிகள் பிடித்து கொண்டு போன பணி கைதிகளில் ஒரு சில கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. சரி, இஸ்ரேல் இந்த உடல்களை வாங்காததுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், இஸ்ரேல் இந்த உடல்களை வாங்கி அந்த உடல்களோட உறவினர்கள்ட்ட அந்த உடல்களை கொடுத்தால் அந்த உறவினர்களும் இஸ்ரேலோட மக்களும் இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் இஸ்ரேலோட தாக்குதலால் தான் இந்த பணி கைதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே கமாஸுக்கு எதிராக இருக்கின்ற கோபத்தை விட இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற நெத்தனியாக அரசாங்கத்துக்கு எதிரான கோபமானது இஸ்ரேலோட மக்களுக்கு ரொம்பவே அதிகரிக்கும். இது இஸ்ரேலுக்கு மேற்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றபடியேத்தான் கமாஸ் அந்த உடல்களை ஒப்படைக்கிறோம் என்று சொன்ன போதிலும் இஸ்ரேலானது அந்த உடல்களை வாங்காமல் இருக்கிறார்கள். ஏற்கனவே இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தனியாக அவர்கள் பணி கைதிகளை விடுதலை செய்வதற்கு சரியான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்று சொல்லி இஸ்ரேலில் இருக்கிற பல மக்கள் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த உடல்களை வாங்கி அந்த உடல்களோட உறவினர்கள்ட்ட கொடுத்தால் அவர்களும் ஒன்றாக இணைந்து இஸ்ரேலோட மக்களும் கோபமடைந்து நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிரான கடுமையான போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. காசா பகுதியில் இஸ்ரேலோட தோல்வியுற்ற ஆக்கிரமிப்பை விரைவாக முடிக்கிறதுக்குத்தான் அமெரிக்காவானது விரும்புகிறார்கள். ஏனென்றால் இப்போது இஸ்ரேலுக்கு எதிரான குரல்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றபடியால் அமெரிக்காவோட நட்பெயருக்கு மோசமான பாதிப்பானது ஏற்பட்டு கொண்டு இருக்கு. இதனால் இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமான போர் நிறுத்தமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இதே நேரத்தில் 2024 அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெற இருக்கு. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலானது போர் செய்து கொண்டு இருந்தார்கள் என்றால் அது அமெரிக்காவினுடைய பைடன் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் இப்போது அமெரிக்காவில்
இருக்கிற மக்கள் இரண்டாக பிளவுபட்டு இருக்கிறார்கள். ஒரு பாதியினர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள், மீதி பாதியினர் பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதனால் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது இப்படியே தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டு இருந்தது என்றால் 2024 நடக்கப்போற பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜோ பைடன் அவர்களால் மறுபடியுமே வெற்றி பெற முடியாது. இதனால தான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை இப்படியே முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கையில் ஜோ பைடன் அரசாங்கமானது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், இதனால தான் இந்த போர் நிறுத்தமானது நிரந்தரமான ஒரு போர் நிறுத்தமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்திகளும் வெளியே வந்திருக்கு. ஆனால் இந்த செய்தியானது நடந்தது என்றால் காசப்பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தான் நல்லது. ஆகவே இந்த செய்தி உண்மையாக மாறுமா என்பதை நாங்கள் வைப்பனித்தான் பார்க்க வேண்டும். வீடியோவை முடிக்கக்கு முன்னம் அனைவரிட்டும் ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும், அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது. ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்.